இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து மந்திர இயந்திர சாந் தாந்திரிக சாஸ்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் மந்திரமும் யந்திரமும் சேர்ந்த ஒரு தொடர்ந்து ஒரு சீரீஸாக நம்ம கொடுத்துட்டு வருவோம் கடந்த ஒரு அஞ்சு எபிசோடாக இப்படி தான் பண்ணிகிட்டு இதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நீங்கள்லாம் ஓரளவு பக்குவப்பட்டுட்டீங்க இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் இதை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணணும் எப்படி வழிமுறைப்படுத்தணும்ங்கிற ஓரளவு இந்த ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது எபிசோடு பார்த்து என் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு அதனால் இது இப்படி தான் கொண்டு போகணும் இப்படி தான் கொண்டு போகணும்னு எத்தனையோ பேர் வந்து வழிபாடுகள் மூலமாக ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால உங்களுக்கு இன்னுமே அப்படியே அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும்னு அடியே நான் ஆசைப்பட்றேன் அதனால் அந்த எந்திரம் எழுதுறதெல்லாம் பார்த்தலாம் பயப்படாதீங்க முதல்ல சில பேர் எதாவது தனக்கு தெரிஞ்சது தான் எல்லாம் சொல்லி பேசுகிறவங்கள ப பற்றி கவலைப்படாதீங்க இதெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரத்தில் உண்டது மந்திர எந்திர மணி ஔஷதம் அதே போல் எந்திர தாந்திரிக சாஸ்திரங்கள்லாம் உண்டு அப்போது உங்களுடைய வழி வேதனை சந்தோஷம் துக்கம் வேண்டுதல் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் புரியும் இது ஒரு மூணாவது மனுஷனுக்கு போய் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஒரு கதை நான் சொல்கிறது புரியுதுங்களா முன்னாடி நல்லா சிரிப்பாங்க ஓ அப்படிங்களா அப்படிம்பாங்க பின்னாடி போய் என்ன சொல்லுவாங்க கேலி பண்ணுவாங்க அன்னைக்கே அவங்களுக்கு நீங்கள் ஒரு டாபிக் அவ்வளோதான் சரியா அதனால் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு எதாவது குழம்பிண்டு இந்த வழிபாடுகளெல்லாம் விட்டுறாதீங்க இது மூலமாக ஜெயிச்சுருந்தீங்கன்னா லோகா சமஸ்தா சுக்கினோ பவன்தோ இந்த வழிபாடு பண்ண நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் இந்த வழிபாடு போய் சேரட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசீர்வாதம் பல வகையில் உதவி செய்யும் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடியேன் செய்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமே ஏன்னா நீங்கள் மனசார கூப்பிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கால் பண்ணி சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது அது என்னையும் காப்பாற்றுது உங்கள் ஆசீர்வாதங்கள்ங்கிறத ஆனால் இதை பகிரங்கமாக உண்மையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதுவும் உண்மைதானே அப்படிங்கும்போது நீங்கள் மனசால சந்தோஷமாக நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைக்கின்னு சொல்லும் போது அதுக்கு கோடி ரூபாய்க்கு பெருமைங்க எனக்கு கோடி கூட பெருமை சரியா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ தேவையற்றவர்கள் சில பேர் நம்ம கூடையே இருப்பாங்க ஆனால் அவங்க நமக்கு வந்து ஒரு புல்லுருவின்னே தெரியாது புல்லுருவின்னா அவங்க வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கூடையே இருந்து உங்களோட வளர்ச்சியை தடுப்பாங்க அதே மாதிரி கூடா நட்பு கேடாய் முடியும் கடைசியில் கிளிட்டரிங்காக இருப்பாங்க ஆரம்பத்தில் பல பல இருப்பாங்க அந்த மாதிரி தேவையில்லாத சகவாசங்களை நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துட்டே இருக்க முடியுமா என்ன இப்போ நார்மல் லைஃப் இருக்கவங்க போய் அவங்க ஜாதகத்தை கொடுங்க உங்களுக்கு தசா புத்தி அந்தரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னா தெரியுமா இல்லை அப்போ இந்த மந்திர பிரயோகங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு தேவையற்றவர்கள் ஏமாத்திகிட்டே போயிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வீக்காக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தேவையற்றவர்கள்னால் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போயிருந்தீங்கன்னா ஒருவேளை சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அது மூலமாக தாந்திரிக சாஸ்திரத்து உள்ள விஷயங்களும் வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம் அன்பர்களே இப்போ இந்த பூஜைகள் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த இதையும் அதுக்குள்ள நவகிரக அரசர்களுக்குள்ள பூஜையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இந்த வழிபாடை செஞ்சுட்டு மந்திர வழிபாடையும் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இந்த எந்திர வழிபாடு இந்த யந்திர வழிபாடு பண்ணும் பொழுது அந்த எந்திரத்தை வந்து ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம் ஒரு சின்ன சைஸில் போட்டுக்கோங்க இந்த சின்ன சைஸில் போட்டு இது பேர் வந்து பிரயோக இயந்திரம்னு பேர் பிரயோக இயந்திரம்னா ஒரு காரியத்திற்காக செய்யக்கூடிய விஷயம் இந்த காரியங்கள் ஜெயிச்ச பின்னாடி நீங்கள் ஆற்றுலேயே வச்சு உங்கள் வீட்டிலே வச்சுக்கணுன்ற அவசியம் க கிடையாது ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கான அனுகூலங்கள் கிடைக்கும் அனுகூலம்னா அதுக்கான விஷயங்கள் கிடச்சிடும் அந்த விஷயங்கள் அந்த வழிகள் கிடச்சதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஜெயித்ததுக்கப்புறம் அந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து செய்யுங்க இந்த மந்திர எந்திர தாந்திரிக சாஸ்திரம் தான் மந்திரமே உயிர் எந்திரம் கண்டக்டர் கண்டக்டர்னால் அது ஒரு தாங்கக்கூடிய சக்தி தாந்திரிகம் அதுக்கு உந்து சக்தி அப்படிங்கும் போது உந்து சக்தினா வேகமாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறது பெட்ரோல் விட்னா எப்படி வண்டி ஓடுறது இதெல்லாம் தாந்திரிகம் சரியா அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுகிட்டே வாங்க இதுக்குள்ள எந்திரத்தை வந்து அம்மாவாசை பௌர்ணமி தேபிரேஷ்டமி வளர்பிரையஷ்டமி பஞ்சமி திதிகளில் வரைஞ்சி வச்சுட்டு உங்களுக்கு முடிஞ்ச புஷ்பத்தால் பண்ணிவிட்டு அதை அர்ச்சனை பண்ணிவிட்டு குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணிக்கிறது விபூதி இருந்ததுன்னா விபூதினாலேயும் அர்ச்சனை பண்ணிக்கிறது அதை தனியாக எடுத்து ஒரு வெள்ளி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறது வெள்ளிக்கு வந்து என்றைக்குமே ஒரு வசிய சக்தி உண்டு அதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிறது போட்டு வச்சுன்னு ப்யூரான விஷயங்கள் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் எப்பயுமே அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய மந்திர பிரயோகம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓம் கார்த்திகேயா வா வா வடிவேலா வா வா நமஸ்து இது யாரோட மந்திரம் முருகனோட மந்திரம் சரியா அப்படியும் போது இதை நீங்கள் வந்து அந்த முருகனே அந்த யந்திரஸ்வரூபமாக இருக்காருன்னு நீங்கள் நம்பணும் அதை தகடா பார்த்தா அது தகடாக தான் இருக்கும் சரியா திருப்பியும் சொல்கிறேன் இது இதில் வந்து சில நேரத்தில் கேட்குறீங்க என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கன்னு ஃப்ரீ டைமாக இருக்கும் போது போடுறேங்க முடியாதவங்க அதை கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஓம் கார்த்திகேயா வா வா வடிவேலா வா நமஸ்து இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுகிட்டே இருங்க முடிஞ்சால் உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் அந்த வேலை வைத்தும் அந்த சுவாமியாக நினச்சி நீங்கள் வச்சுக்கலாம் அது ஒரு தாந்திரிகம் தான் வேலுங்கிறது சூளம் இதெல்லாம் வந்து ஒரு ஆயுதங்கிறதெல்லாம் ஒரு வகையான தாந்திரிகம் புறத்தாந்திரிகம்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இதில் வந்து நீங்கள் வச்சுக்கிறதும் இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சுகிட்டே வர்றதும் மிக சிறந்த நல்ல பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைச்சதுக்கு பின்னாடி குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிட்டு வர்றதும் விநாயகருக்கு நன்றி சொல்கிறதும் உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு நன்றி சொல்கிறதும் அதுக்கப்புறமா நீங்கள் என்னை கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் ஏன்னா ஏதோ ஒரு குரு குருஸ்தானத்தில் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நம்ம கொடுத்தாச்சு அப்போ குரு தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது தான் தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டு ஸோ ஒருவேளை நீங்கள் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க சுபிட்சமாக வாழ்வீங்க அதில் எல்லா மா என்ற மாற்றமும் இல்லை நீங்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுது எங்களுக்கும் ஒரு எனக்கும் அடியனுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரி இது நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்து சொல்லி கொடுத்ததில் அவங்க நல்லா இருக்காங்கன்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் சொன்னிங்கன்னாலும் சந்தோஷம் அதே மாதிரி இது ஒரு குரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எவ்வளோ உங்களால் வசதிக்கு முடியுமோ அதை கொண்டு போய் சிவாலயத்தில் போட்டுறதும் காளி கோயிலில் போட்டுறதும் சீக்கிரம் சித்தி கிடைக்கும் ஏன்னா ஒரு இலவசமாக விஷயங்கள் பண்ணிக்கிறத விட ஒரு தட்சணை வச்சுட்டு நீங்கள் போய் பண்ணிக்கிறது வந்து ஒரு சீ சீக்கிரம் கிடைக்குங்கிற தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதே மாதிரி தாந்திரிக சாஸ்திரத்துலேயும் சொல்லுது அந்த குருவுக்கு அதுக்கு ஒரு மதிப்பு உண்டுங்கிறதுனால சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை இது மாதிரி பண்ணிக்கோங்க நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் மற்றும் யந்திர மந்திர சாஸ்திரத்தை பற்றி உள்ள ஒரு வழிபாடை பற்றி பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்